ஓகே ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துருப்போம் ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக எனக்கு என்னென்ன இருக்கும் ஒரு ஃபைலை வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது ஆட்டோ கேட்டில் எப்படி வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு பார்த்துருப்போம் அண்ட் ஆல்சோ அதோட ஜிஒய்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் கவர் பண்ணியிருப்போம் ஸோ மேலே வந்துட்டு ரிப்பன் பார்னா என்ன கீழே ஸ்டேட்டஸ் பார்னா என்ன கமெண்ட் பாரோட யூசேஜ் என்ன இதெல்லாம் பற்றி வந்துட்டு பார்த்துருப்போம் அண்ட் அப்படி பார்க்கும்போது நான் கீழே வந்துட்டு ஒரு பார் வந்துட்டு சொல்லியிருப்பேன் ஸோ அதாவது எனக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்கும் பாட்டம் லெஃப்ட் சைடில் அதாவது ஃபங்க்ஷன் கீஸ்க்கு ரிலேட்டடான பேனல்ஸ் வந்துட்டு காமிச்சிருப்பேன் ஸோ எஃப் ஒன்லேருந்துட்டு எஃப் டுவெல்லுக்குள்ளார ப்ரெஸ் பண்ணும்போது ஒன்று ஒன்று வந்துட்டு ஆகும் டேர்ன் ஆன் ஆகும் டேர்ன் ஆஃப் ஆகும் ஸோ அதெல்லாமே பற்றி அது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம் அண்ட் அப்படி பார்க்கும்போது ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த லைன் கமண்ட் ஸோ ஏன்னா எனக்கு பேசிக்காக வந்துட்டு ஒரு ரெண்டு கமேண்ட் வந்துட்டு தேவைப்படும் ஸோ அந்த பேசிக் கமெண்ட்ஸ் தான் எது அப்படின்னா லைன் கமண்ட் அண்ட் தென் சர்க்கிள் கமெண்ட் ஸோ இது ரெண்டும் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து வந்துட்டு ஃபங்க்ஷன் ரிலேட்டடான கீஸ்க்கு வந்துட்டு உள்ளார என்ட்ராக போகிறோம் லைன் கமெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எழுத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட்கட் எல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் அரல்ஸ் வந்துட்டு கமெண்ட் பாரில் இருக்கிற கமெண்ட்டில் லைன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் வந்துட்டு பண்ணலாம் ஓகேவா ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃப்ளோர் பிளான்ஸ் எலிகேஷன்ஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே லைன்ஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு யூஸ் ஆகும் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆனோட்ஸ் அண்ட் கேத்தோட்ஸ் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் நிறைய வந்துட்டு டிஃபைன் பண்ணுறதுக்கு லைன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ த்ரீ டி ரெப்ரஸன்டேஷனாக இருக்கிறத ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒட் எவர் இட் இஸ் லைனஸ் மஸ்ட் ஓகேவா ஸோ நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன் எஸ்கேப் ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ட்ராயிங் ஷீட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ உள்ளே வந்ததுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா யூனிட்ஸ் வந்துட்டு செட் பண்ணனும் யூஎன் அண்ட் கிளிக் ஆன் என்டர் ஸோ யூஎன் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த யூனிட் சிஸ்டம் செட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இது இருக்கும் ஸோ இதை நான் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்லேயே வந்துட்டு சொல்லியிருப்பேன் வி ஹாவை ஃபைவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் யூனிட் சிஸ்டம்ஸ் ஸோ வேணுமோ வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு டெசிமல் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் என்னோட ப்ரிசிஷன் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அண்ட் யூனிட் சிஸ்டம் செட் பண்ணணும் ஸோ நான் இன்ச்சஸ்லேருந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிலிமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் ஷிஃப்ட் ஓவர் ஆகிக்கிறேன் ஸோ இதை தாண்டி எனக்கு ஆங்கிள் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிரேடியன்ட் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறேன் கொடுத்துக்கிறேன் தென் ப்ரிசிஷன் வேணா செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஜீரோ டி அப்படிங்கிறதுல என்ன பண்ணிக்கிறேன் வச்சிருக்கேன் ஸோ அண்ட் கிளிக் ஆன் ஓகே இப்போ நான் அதை ஓகே அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு யூனிட்ஸ் அப்படிங்கிறது செட் ஆயிடுச்சு ஸோ ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட் செட் பண்ணணும் லிமிட்ஸ் அண்ட் கிளிக் ஆன் என்டா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லோவர் லெஃப்ட் கார்னர் அண்ட் தென் அப்பர் ரைட் கார்னர் கார்னர் அப்படிங்கிறது ஜீரோ கமா கமா ஜீரோ ஓகே அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு என்ட்ராயிடுச்சு அகைன் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா செட் பண்றேன் என்ன இருக்கு இந்த இடத்துல ஜீரோ கமா ஜீரோ இருக்கு ஜீரோ கமா ஜீரோ

ஒன் நைன்டி செவன் கமா டூ டென் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்துட்டு யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ லைன் கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் என்டர் அப்படின்னு கொடுக்கலாம் ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் என் பாயிண்ட் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் யூஸ் பண்ணி என்னால் ஒரு லைன் வந்துட்டு என்ன பண்ண முடியும் ட்ரா பண்ண முடியும் ஆர்எல்ஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும் ட்ரா பண்ண முடியும் ஸோ எல் அப்படின்னு என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ ஹோலா லைனை செலக்ட் பண்ணி டெலிட் அப்படின்னு கொடுக்குறேன் அண்ட் தென் வந்துட்டு அகைன் வந்துட்டு எல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது நான் ஜீரோ ஜீரோக்கமா ஜீரோ என்னோடய செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஜீரோ ஜீரோக்கம்மா ஹண்ட்ரட் ஸோ இப்படியும் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும் ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஒயாக்ஸில் ஒரு லைன் வந்துட்டு என்ன இருக்குது ட்ரா ஆகிருக்கு பட் எனக்கு இந்த லைன் அப்படிங்கிறது என்ன இல்லை தேவையில்லை ஸோ எதார் டூ பாயிண்ட்ஸ் ஆர்எல்ஸ் லைன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி என்னால் ஒரு லைன் வந்துட்டு ட்ரா பண்ண முடியும் லைன்

ஸோ எப்படி சார் நான் 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 இந்த கமெண்ட்லேருந்துட்டு எஸ்கேப் ஆகுறது அப்படின்னா ஜஸ்ட் ப்ரெஸ் எஸ்கேப் ஸோ கீபோர்டில் இருக்கிற எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த கமெண்ட் குள்ளாரிங்கனாலும் அந்த கமெண்ட்டை விட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெளில வந்துடலாம் ஸோ நாட் ஓன்லி ஃபார் லைன்ஸ் ஸோ ஆர் கமண்ட்டில் இருக்கேன் ரெக்டாங்கிள் ஒட் ஒட்வர இட் இஸ் இது மாதிரி நம்மளால் வெளில வர முடியும் ஓகே ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் லைன் அண்ட் பாலி லைன் ஸோ இப்போ பாலி லைன்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஹோல் என்டிட்டியாக வந்துட்டு செலக்ட் ஆகும் ஸோ பட் இதெல்லாமே வந்துட்டு எனக்கு தனித்தனி அன்டிட்டிஸாக செலக்ட் ஆகுதா ஸோ நான் அகைன் வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஹோலாக செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணுறேன் ஸோ இதுலேயே வந்துட்டு எனக்கு செலக்ஷன் மெத்தட்லேயே ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு ஐ மீன் இப்போ நான் மேலேருந்து செலக்ட் பண்ணும்போது எனக்கு ப்ளூ கலரில் செலக்ட் ஆகுது ஸோ இருந்து செலக்ட் பண்ணும்போது க்ரீன் கலரில் செலக்ட் ஆகுது வாட் இஸ் இட் மீன்ஸ் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது இப்போ நான் மேலேருந்து கீழே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ராக் பண்ணுறேன் ஸோ இதுக்குள்ளார கம்ப்ளீட்டாக எந்தெந்த லைன் செக்மெண்ட்ஸ்லாம் வருதோ அதை மட்டும்தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா செலக்ட் பண்ணும் லைக் இந்த ரெண்டு செக்மெண்ட்ஸ் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளார கம்ப்ளீட்டாக வந்திருக்கு ஸோ அதனால் இதை மட்டுந்தான் வந்துட்டு என்ன பண்ணுது செலக்ட் பண்ணுது பட் இதுவே நான் கீழே இருந்து க்ரீன் கலர் செலெக்ஷன் பண்ணேன் அப்படின்னா ஒட் எவர் இட்டு ஸோ மாதிரி தான் இப்போ செலக்ட் பண்ணுறேன் பட் எல்லாமே வந்துட்டு செலக்ட் ஆகும் ஏன் பண்ணிணா இந்த பாக்ஸில் எதெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும் கிரீன் கலர் செலெக்ஷன் வந்துட்டு செலெக்ட் பண்ணிவிடும் ஸோ ப்ளூ கலர் செலெக்ஷன் செலெக்ட்ஸ் ஒன்லி த என்டிட்டி விச் கம்ப்ளீட்லி இன்சைட் த பாக்ஸஸ் ஓகேவா ஸோ அதை வந்துவிட்டு நாம்ப வச்சுக்கணும் இது எல்லாமே வந்துட்டு நம்ம லாங் டேமில் ஃபாஸ்ட்டாக வந்து டிராயிங் போடுறப்ப வந்துட்டு யூஸ் ஆகும் ஓகே இது நார்மல் லைன் வச்சு வரைஞ்சிருக்கேன் இதுவே நான் பாலி லைன் அப்படின்னு சொல்லும்போது பாலிலைன் ஓகே ஸோ பார்க்குறதுக்கு என்னமோ சேமாக அதே மாதிரியே தான் இருக்குது ஓகேவா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாத மாதிரி இருக்கும் பட் நான் நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இதெல்லாமே தனித்தனி அயன்டிட்டீஸாக வந்துட்டு செலக்ட் ஆகும் ஸோ சப்போஸ் எனக்கு இந்த லைன் செக்மெண்ட் வேணாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணிடலாம் டெலிட் அப்படின்னு கொடுத்துடலாம் பட் இதுவே நான் இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹோல் அண்டிஸாக வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா செலக்ட் ஆகும் ஸோ அதுதான் வந்துட்டு இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஸோ பாலி லைன் ஸோ பாலி லைனுக்கு நான் கமெண்ட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம் பாலி லைன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது கமெண்ட் ஸோ கிளிக் ஆன் என்டர் யூ கேன் ஸ்டார்ட் யோ பாலி லைன் ஸோ பாலி லைன் வரைய ஆரம்பிச்சிடலாம் அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு அதை விட சின்ன கமெண்டாக வேணும் அப்படின்னா பிஎல் பி லைன் அப்படிங்கிறதும் என்னது ஒரு ஷார்ட் கட் தான் ஸோ தட் இஸ் ஃபோர் பாலி லைன் ஸோ பாலி லைன் வருது ஸோ ஸ்டார்டிங் என்டிங் எப்போதுமே வந்துட்டு மூணு இருக்கும் ஸோ மூணு கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும் ஒன்று கமெண்ட் பேரில் கமேண்டை வந்துட்டு டைப் பண்ணுறது அப்படி இல்லையா ஷார்ட் கட் வந்துட்டு யூஸ் பண்ணுறது எல் சர்க்கிளுக்கு சி அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படி இல்லையா ரிப்பன் பார்லேருந்துட்டு எடுக்கிறது ஸோ மேலேயே வந்துட்டு எனக்கு லைன்ஸ் பாலி லைன்ஸ் சர்க்கிள்ஸ்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அதுலேருந்து சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம் எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி உள்ளார வந்துட்டு வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது சர்க்கிள் ஸோ சர்க்கிள் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு யூஸ் ஆகும் சிவில் டேர்ம்ஸில் வந்துட்டு ஸ்பைரல் ஸ்டார் கேசஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் பேஸிஸ் பார்த்தோம்னா பிஎன்பி ஜங்ஷன்ஸ் அண்ட் அண்ட் லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அண்ட் மெக்கானிக்கலுக்கு கியர்ஸ் ஹோல்ஸ் க்ரியேஷன்ஸ் எல்லாத்துக்குமே சர்க்கிள்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகும் ஸோ இதுக்குமே வந்துட்டு ஒரு மூணு மெத்தட் இருக்குது ஸோ சி அப்படிங்கிறது என்ன அப்புடின்னா ஷார்ட்கட் ஸோ வென் ஐ கிளிக் சி அண்ட் கிளிக் ஆன் என்டர் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும் சர்க்கிள் கமாண்ட் குள்ளார வந்துட்டு மூவ் ஆகிடும் ஐ மீன் போயிடும் ஸோ ஆல் வி நீட் is, ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் end point. ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட் அதோட ரேடியஸ் வந்துட்டு அவுட்டரில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும் ஸ்டில் நோ நான் வந்துட்டு இந்த லைனுக்கு வந்துட்டு எப்படி லெந்த் கொடுக்குறது அண்ட் தென் இதை வந்துட்டு எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்லாம் என்ன சொல்ல லைன்ஸ் இருக்கு அண்ட் தென் சர்க்கிள் இது மாதிரி இருக்கு இதுக்கான வெரைட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன் சும்மா சொல்லியிருக்கேன் இது ஒன் ஆஃப் த டைப் ஸோ சி அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லையா மேலே இருக்கிற ரிப்பன் பார்லேருந்து சர்க்கிள் அப்படிங்கிறத எடுத்துட்டு ஒன் அண்ட் டூ த சேம் மெத்தட் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் சர்க்கிள் வரைகிறதுக்கு ஆட்டோகேட்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸோ இப்போ நான் டோகுள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு சிக்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது ஆல்சோ நான் சர்க்கிள் அப்படின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த கமெண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஸோ சர்க்கிள் அண்ட் கிளிக் ஆன் என்டர் ஸோ அகைன் எனக்கு சர்க்கிள் கமெண்ட் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ இட் ஆஸ்க் மீ டு ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு இந்த இடத்துல எனக்கு என்ன நோட்டிஃபை ஆகுது ஆரல்ஸ் நீங்கள் வரைய போகிற மெத்தடை மாத்தோன்னா எனக்கு த்ரீ பாயிண்ட் சர்க்கிள் வேணும் டூ பாயிண்ட் சர்க்கிள் வேணும் டேன் டேன் ரேடியஸ் இந்த மாதிரியான டைப்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஷிஃப்ட் ஓவர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் செஷன்ஸில் டீட்டெயில்டாக டிராப் ஆனால் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஓகேவா இப்போதைக்கு சர்க்கிள் கமாண்ட் அண்ட் லைன் கமாண்ட் எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ இதை தாண்டி நம்ம போகும்போது எனக்கு நெக்ஸ்ட் லைடில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷன் கீஸ் ஸோ அந்த ஃபங்க்ஷன் கீஸ்ன்ட்டு நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆட்டோ கேட்டில் நான் இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு எல்லா கமாண்ட்லேருந்து வெளில வரேன் இந்த இடத்துல இருக்குல்ல இந்த என்டிட்டீஸ் ஸோ இதை எல்லாத்தையுமே நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ரிலேட்டட் கீஸ் அப்படி சொல்லுவேன் நான் வந்துட்டு எஃப் ஒன்லேருந்துட்டு எஃப் டுவெல் வரைக்கும் ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும் ஒவ்வொன்றும் இனேபிள் ஆகும் அண்ட் தென் டிசேபிள் ஆகும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் எஃப் ஒன் எஃப் டுவெல் வரைக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஐ வில் மூவ் ஆன் டு தட்

அண்ட் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சர்ச் பண்ணி பார்க்க முடியும் லைக் இந்த இடத்துல எனக்கு சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கா ஸோ இந்த சர்ச் ஆப்ஷன்ஸ்குள்ளார போய்ட்டு எனக்கு இந்த பார்த்தில் எனக்கு சப்போஸ் எனக்கு லைன்ஸில் ஒரு டவுட் இருக்குது இல்லை சர்க்கிள்ஸ் எலிப்ஸில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரியான ரிசோர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல என்னாகும் டிஸ்பிளே ஆகும் இல்லை எனக்கு லேர்னிங் ரிசோர்ஸஸ் வேணும் அப்படின்னா அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன வீடியோஸ் லெக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்கும் பட் ஆல் யூ நீடுஸ் இன்டர்நெட் வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கணும் சம்டைம்ஸ் வந்துட்டு பைரேட்டட் வேர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதிலலாம் வந்துட்டு எரர்ஸ் வந்துட்டு வரும் ஸோ ஆட்டோ டிஸ்கோட அக்கௌண்ட்லாம் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு என்ன ஆகும் நமக்கு இது எல்லாமே வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஸோ இது ஒரு மெத்தட் ஸோ இங்கேருந்து வந்துட்டு நீங்கள் என்ன டூட்டோரியல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அதை தாண்டி இந்த இடத்துல இன்னும் நிறைய வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் லாட் அண்ட் லாட் ஃபோரம்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ வேர்ல்டு ஒய்டாக ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே எல்லாேருமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபோரமில் வந்துட்டு கனெக்ட் ஆகியிருப்பாங்க இன்கேஸ் இதில் வந்துட்டு வராத டவுட்ஸை வந்துட்டு உங்களுக்கு அதில் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட என்ன பண்ணலாம் அந்த ஃபோரமில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாேருக்கும் போகும் அதை பார்த்துட்டு உங்கள் டவுட்ஸை வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு என்ன பண்ணலாம் கிளாரிஃபை பண்ணலாம் ஸோ அதுக்காக வந்துட்டு க்ரியேட் பண்ண தான் வந்துட்டு இந்த ஹெல்ப் டெஸ்க் அப்படிங்கிறது ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எஃப் ஒன் இஸ் ஃபார் ஹெல்ப் டெஸ்க் அண்ட் தென் விண் டு த எஃப் டூ தட் இஸ் ஃபார் எக்ஸ்பேண்டட் கமண்ட் ஹிஸ்ட்ரி ஓகே இப்போ நான் வந்துட்டு ஆட்டோகேட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ ஓப்பன் பண்ணி இவ்வளோ நேரம் ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணலேருந்து யூனிட் செட் பண்ணேன் லிமிட் செட் பண்ணேன் அண்ட் தென் லைன் கமெண்ட்ஸில் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணேன் பாலிலைன்ஸ் ஒர்க் பண்ணேன் தென் வந்துட்டு சர்க்கிள்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணேன் எஸ்கேப் கமெண்ட் கொடுத்தேன் இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணியிருக்கோம் பட் நான் அல்டிமேட்டாக நான் ஆர்டோகேட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் நான் எவ்வளோ கமெண்ட் தான் கொடுத்தேன்ப்பா அப்படின்னு நான் கற்றுக்கணும் ஐ மீன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எஃப் டூ அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னாகும் உங்களுக்கு அப்படியே இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு வந்துட்டு என்னாகும் காட்டும் ஸோ டோகல் பண்ணுறது மூலமாக என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் லைக் நான் வந்ததுலேருந்து யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் லிமிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் பி லைன் யூஸ் பண்ணியிருக்கேன் எரேஸ் கமண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை தாண்டி நான் வேறு எந்த கமாண்டும் வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னா மெயினாக வந்துட்டு யூஸ் பண்ணல ஓகேவா ஸோ அது எல்லாமே எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது டிஸ்பிளே ஆகுது இங்கேயுமே வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் ஸோ நான் அப்போ கீ ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் ஒவ்வொன்றா வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இது எஃப் டூ ஓகே அண்ட் த நெக்ஸ்ட் திங்கஸ் எஃப் த்ரீ ஸோ எஃப் த்ரீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படிங்கிறது நான் ஏதாவது ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கமிச்சா இருந்தால் புரியும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்துட்டு வரைய போகிறேன் ரெக்டாங்கிள் ஸோ ரெக்டாங்கிளுக்கு எதர் ரிப்பன் பார்லேருந்து வந்துட்டு எடுக்கலாம் ஆர்எல்ஸ் ஆர்இசி அப்படிங்கிறதான் வந்துட்டு எனது கமெண்ட் அண்ட் கிளிக் ஆன் என்டர் ஸோ நான் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற கமெண்ட் வந்துட்டு என்டர் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் கார்னர் அண்ட் தென் செகண்ட் கார்னர் நினைனப்பட்டேன் ஃபர்ஸ்ட் கார்னர் அண்ட் செகண்ட் கார்னர் ஒரு ரெக்டாங்கல் அப்படிங்கிறது வரைஞ்சாச்சு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரண்ட்டாக எனக்கு டேர்ன் ஆன் ஆயிருக்கு ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் எஃப் த்ரீ அப்படின்னு அதிலே எழுதியிருக்கா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஸோ இதை நான் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு த்ரீ டிக்குள்ளது இது எஃப் ஃபோர் நம்ம அதை அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ப்போம் இப்போ இதை நான் டேர்ன் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வேணவ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் இப்போ அந்த லைன் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து பர்ப்டிகுலராக ஒரு லைன் போகணும் இல்லை எனக்கு இந்த ரெண்டு டயகனலையும் கனெக்ட் பண்ணணும் இந்த லைன்ஸை யூஸ் பண்ணி ஸோ இங்கேருந்து இருந்து இங்கே ஸோ எதுவுமே எனக்கு வந்துட்டு நோட்டிஃபை ஆகாது லைக் நான் என்னோடய கர்சரை இதுக்கிட்ட ப்ளேஸ் பண்ணதுமே இதோட மிட் பாயிண்ட் எனக்கு ஸ்னாப் ஆகணும் இதில் வந்துட்டு இந்த கார்னர் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு ஸ்னாப் ஆகணும் இல்லை எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குன்னா சர்க்கிளோட சென்டர் வந்துட்டு ஸ்னாப் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்னாப் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்னாப் அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னாப்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது எண்ட் ஸ்னாப் ஸோ எண்ட் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பாயிண்டோட எண்ட் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நான் கேர்சரை மூவ் பண்ணும்போது க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகும் இது மிட் பாயிண்ட் ஒரு லைனோட மிட் பாயிண்ட் சர்க்கிளோட சென்டர் நோடல் பாயிண்ட்ஸ் குவாட் பாயிண்ட்ஸ் ஸோ குவாட் இஸ் நத்திங் பட் ஸோ ஒரு சர்க்கிளர் ஃபோராக வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோர் டிவைடட் பார்ட்ஸ் வந்துட்டு என்னது குவாட் இன்டர்செக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அண்ட் தென் நிறைய வந்துட்டு வரிசையாக வந்துட்டு இருக்குது இதில் என்னென்ன ஸ்னாப்லாம் வேணும் எனக்கு டேஞ்சென்ஷியல் ஸ்னாப் வேணும் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் எனேபிள் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக இப்போ இது எல்லாமே இன்னேபிள் ஆகிருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ்க்குள்ளார போய்ட்டு உள்ளார இருக்கிற ஸ்நாப்பிங் ஆப்ஷனை மாற்றிக்கலாம் பட் அல்டிமேட்டாக இப்போ நான் ஸ்நாப்பை ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எஃப் த்ரீயை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும் இப்போ நான் எஃப் த்ரீயை ப்ரெஸ் பண்ணதும் எனக்கு என்ன ஆயிடுச்சு ஓ ஸ்னாப் தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஸ்நாப் இஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது இங்கே டிஸ்பிளே ஆகுது இப்போ நான் ஒரு லைனை வந்துட்டு என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணுறேன் இந்த லைனுக்கு கிட்ட நான் மூவ் பண்ணி கொண்டு போகும்போது எனக்கு இதோட சென்டர் பாயிண்ட் வந்துட்டு என்ன ஆகுது தட் இஸ் மிட் பாயிண்ட் ஸ்னாப் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆகுது இல்லை எனக்கு இந்த மிட் பாயிண்ட் வேணாம் எனக்கு இந்த எண்ட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா என் பாயிண்ட் ஸ்னாப் அப்படின்னு என்னாகுது ஐடென்டிஃபை ஆகுது ஸோ இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் லைன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ அகைன் எல் என்டர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு அண்ட் திஸ் பாயிண்ட் இப்போ எனக்கு இந்த மிட் பாயிண்ட்ல இருந்துட்டு எனக்கு ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும் ஏன்னா ஸ்னாப் எனக்கு என்ன ஆயிருக்கு சி என் இப்போ எனக்கு என்ன இந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஸ்னாப் ஆகுது ஓகே ஓகே இப்போ எனக்கு என்ன ஆகுது ஒரு சர்க்கிள் வந்துட்டு என்ன பண்ணியாச்சு டிரா பண்ணியாச்சு இப்போ எனக்கு இந்த சர்க்கிளுக்கு டான்ஜென்சியலா ஒரு லைன் வரையணும் லைன் எனக்கு என்ன ஆகுதுன்னா டான்ஜென்சியல் ஸ்னாப் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டாக டேர்ன் ஆனால் ஏன்னா குவாட் பாயிண்ட் அண்ட் தென் வந்துட்டு கோயின் சைடு எல்லாமே டேர்ன் ஆன் ஆகுது டான்ஜென்ஷியல் மட்டும் எனக்கு வரல ஸோ அப்போ டான்ஜென்சியல் மட்டும் வரணும் அப்படின்னா ரைட் லிக் ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன் எப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு க்ளியர் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு வெறும் டான்ஜென்சியல் ஸ்னாப் மட்டும் தான் வேணும் டேஞ்சென்சியல் ஸ்னாப் அண்ட் கிளிக் ஆன் ஓகே இப்போ என்னோட கர்சரை நான் மூவ் பண்ணும்போது எனக்கு வெறும் டேஞ்சென்சியல் ஸ்னாப் மட்டும் தான் ஆகும் சி ஸோ எப்படி நான் லைன் வரைஞ்சாலும் அந்த லைன் அப்படிங்கிறது இதுக்கு எப்படி இருக்கும் டேஞ்சென்ஷியலாக இருக்கும் அகைன் வந்துட்டு இது டேஞ்சென்ஷியலாக இருக்கணும் எஸ் ஸோ இந்த மாதிரிலாம் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்னாப்பிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியும் எப்போதுமே நம்ம ஸ்னாப் அப்படிங்கிறத டர்ன் ஆன் பண்ணி வச்சுருவோம் இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு இப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட்லேருந்துட்டு எனக்கு வரணும் அப்படின்னாலாம் வராது இப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட்லேருந்துட்டு இன்னொரு லைனை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா ஹைலைட் ஆகாது ஏன்னா ஒன்லி டேஞ்சென்சியல் மட்டும் தான் ஹைலைட் ஆகும் ஏன்னா நான் அது மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கேன் என்னேபிள் பண்ணியிருக்கேன் எல்லாமே டிசேபிள் ஆயிருக்கு ஸோ அகைன் செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகும் மிட் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு ஹைலைட் ஆகும் இது ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஸோ இதே மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஃபோர் அது வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஃபார் த்ரீ டி த்ரீ டீல வந்துட்டு என்ன பண்றது ஸ்னாப் இப்போ எனக்கு இங்கே வந்துட்டு நான் டூ டி டயக்ராம்ஸ் என்னால் வரைய முடியும் லைக் ரெக்டாங்கிள் வரைய முடியும் லைன்ஸ் வரைய முடியும் சர்க்கிள்ஸ் வரைய முடியும் ஒட் அபவுட் த்ரீ டி ஸோ இப்போ நான் த்ரீ டி என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி ஷிஃப்ட் அவர் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும் ஸோ இதை நோட்டிஃபை பண்ணுறிங்களா ஸோ ஒரு சின்ன ஹோம் பட்டன் மாதிரி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணணும் ஸோ இதை நான் க்ளிக் பண்ணதுமே இது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா த்ரீ டியாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சு அதாவது த்ரீ டி என்விரான்மெண்ட்டுக்குள்ளார போயிடுச்சு ஐசோமெட்ரிக் வியூவில் சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூ இப்போ நான் இதில் ஒரு பாக்ஸ் வந்துட்டு ட்ராப் பண்ண போகிறேன் பாக்ஸுக்கு என்ன கமேண்ட் அப்படின்னா பாக்ஸ் தான் ஸோ பி ஓ எக்ஸ்

இப்போ என்னால் இந்த ஸ்னாப் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மிட் பாயிண்ட் ஸ்னாப் ஆகுது டு இங்கே ஒரு லைன் என்ன பண்ணியிருக்கேன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ யூஸிங் மிட் பாயிண்ட் ஸ்னாப் ஸோ இது மாதிரி த்ரீ டியில் இருக்கிற ஸ்னாப்பை வந்துட்டு ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் ஸோ என்னென்ன ஸ்னாப்லாம் வந்துட்டு த்ரீ டீல இருக்குது ஓட்டெக் ஸ்நாப் இருக்குது அண்ட் தென் வந்துட்டு ஃபேஸ் சென்டர் இருக்குது ஃபேஸ் சென்டர்னா இந்த ஃபேஸோட சென்டர் லைக் இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இதோட ஃபேஸ் சென்டர் வந்துட்டு என்ன ஆகும் ஹைலைட் ஆகும் ஓகே ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும் த்ரீ டி ஸ்னாப்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும் ஸோ அதெல்லாமே நம்ம த்ரீ டிக்குள்ள போகும்போது இன்டெப்தா வந்துட்டு என்ன பண்ணலாம் இதை பற்றிலாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபோர் கமெண்ட்ஸ் வந்துட்டு கவர் பண்ணியாச்சு ஸோ எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ அண்ட் எஃப் ஃபோர் அண்ட் எஃப் ஃபைவ் அப்படிங்கிறது ஐசோ ஐசோமெட்ரிக் ஜாமெட்ரிக் உள்ளது டூ டி ஐசோ பிளைன் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இதை வந்துட்டு வி ஹாவ் அ டெடிக்கேட்டட் டாபிக்ஸ் ஆன் ஐசோமெட்ரிக் ஜாமெண்ட்ரி ஸோ ஹவு டு கிரியேட் ஐசோமெட்ரிக் ஜோமெண்ட்ரி அப்படிங்கிறதுல அதில் இந்த எஃப்ஐயோட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்போ பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இது நமக்கு என்னெல்லாம் தேவை கிடையாது ஓகே அண்ட் இது வந்துட்டு என்ன அப்படின்னா எஃப் சிக்ஸ் ஸோ எஃப் சிக்ஸ் அப்படிங்கிறது டேர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக் யூசிஎஸ் அலைன்மெண்ட் ஓகே ஸோ வாட் இஸ் தட் யூசிஎஸ் அப்படின்னா நான் முதலே வந்துட்டு சொல்லியிருப்பேன் ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குவாடினேட் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு டபிள்யூசிஎஸ் வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம் இன்னொன்று வந்துட்டு யூசிஎஸ் யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம் இப்போது ஆட்டோமேட்டிக் யூசிஎஸ் அப்படின்னா நான் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒரு பிளைனை வந்துட்டு செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு புதுசாக ஒரு யூசர் டிஃபைன் கோஆர்டினேட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மீனிங் வந்துட்டு கிடையாது ஐ மீன் நீடு வந்துட்டு கிடையாது சாஃப்ட்வேரே ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூசியஸ் வந்துட்டு எவ்ரி டைம் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இது எந்த இடத்துல எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இதை நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு த்ரீ டீ தான் அதிகமாக அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ வெனாய் க்ளோஸ் திஸ் அண்ட் தென் இப்போ எனக்கு இந்த மாதிரி த்ரீ டி ஆப்ஜெக்ட் வந்துட்டு இருக்குது இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்புடின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் ஸ்நாப் எல்லாத்தையுமே த்ரீ டி அண்ட் தென் டூ டி ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நான் ஒரு சர்க்கிள் வந்துட்டு இதில் ட்ரா பண்ணுறேன் அதே மாதிரி எஃப் சிக்ஸை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு டைனமிக் யூசியஸ் அதாவது ஆட்டோமேட்டிக் யூசியஸ் ஆஃப் ஆயிருச்சு இப்போ சர்க்கிள் நான் வரையும் போது எனக்கு எதுவுமே ஹைலைட் ஆகலை ஐ ட்ரை டு ட்ரா சர்க்கிள் ஆன் தி ஸ்பேஸ் என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு கீழே மட்டும் தான் இருக்குது சர்க்கிள் வருது அதே மாதிரி நான் மேலேயும் வரையணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ மேலே வரைஞ்ச மாதிரி இருக்குது பட் நான் இதை பேன் பண்ணி பார்க்குறேன் எனக்கு என்ன ஆகலைன்னா அந்த ஃபேஸில் இது வரையவே இல்லை கீழே இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு சர்க்கிள்ஸ் வந்துட்டு எனக்கு ஆகுது ட்ரா ஆகுது ஸோ வட் யூ கோ டூ இஸ் எனக்கு இந்த மாதிரி ஃபேஸ்லலாம் டயக்ராம் வரையணும் அப்படின்னா ஒரு பிளைன் வந்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும் க்ரியேட் பண்ணணும் ரைட்னா கீழே இருக்கிற எக்ஸ் ஒய் பிளைன் தான் வந்துட்டு என்ன இருக்குது ஹைலைட்டில் இருக்குது மேலே இருக்கிற அந்த ஃபேஸில் தான் நான் வரையணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல டபிள்யூசிஎஸ் அப்படிங்கிறத நியூ கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டு திஸ் இஸ் மை ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு ஸ்னாப் பாயிண்ட் எடுக்கணும் பட் அதுக்கு எனக்கு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் இஸ் மஸ்ட் இங்கே அண்ட் தென் திஸ் லைன் அண்ட் இது வந்துட்டு எனக்கு என்னது ஒய் இப்போ வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதில் வரைய முடியும் இப்போ என்னோடய பிளைனே வந்துட்டு டோட்டலாக எதுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு இதுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு அகைன் கோ டு சர்க்கிள் கேன் டிராவ் அ சர்க்கிள் ஆன் தி ஸ்பேஸ் பட் எவ்ரி டைம் வந்துட்டு ஓகே கண்ட்ரோல் இஸ் அட் ஓகேவா இப்போ வந்துட்டு எனக்கு என்னிருக்கு கரெக்டாக இந்த ஃபேஸ்ல வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு இது மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் நான் வந்து எதாவது டிரா பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் யூசியர் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் இது வந்துட்டு எனக்கு டைம் கன்சூமிங் ப்ராசஸ் ஸோ அதனால தான் வந்துட்டு சாஃப்ட்வேர்லேயே ஆட்டோமேட்டிக் யூசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்போ நான் அகைன் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துட்டு எஸ்கேப் வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆஃப் எவ்ரி டைம் ஸோ ஐ வில் யூஸ் டைனமிக் யூசியர்ஸ் தட் இஸ் எஃப் சிக்ஸ் இப்போ எனக்கு டைனமிக் யூசியஸ் வந்து டேர்ன் ஆன் ஆகிடுச்சு இப்போ நான் சர்க்கிள் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஃபேஸில் ஹைலைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது இந்த ஃபேஸ் மட்டும் ஹைலைட் ஆகுதா இதில் என்னால் வரைய முடியும் அண்ட் அகைன் இங்கே முடியும் அண்ட் ஆல்சோ திஸ் ஃபேஸ் இந்த மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும் ட்ரா பண்ண முடியும் ஸோ இது வந்துட்டு டைனமிக் யூசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இங்கே ஒரு பிளைன் இங்கே ஒரு பிளைன் இங்கே ஒரு பிளைன் இல்லை கோஆடினேட் சிஸ்டம் தனித்தனியாக க்ரியேட் பண்ணி தான் வரையணும் அப்படிங்கிற அந்த நீடு வந்துட்டு எனக்கு கிடையாது ஓகே ஸோ இப்போ நான் இதை ஹோலாக வந்துட்டு இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் அப்படின்னு என்ன பண்ணுறேன் கொடுத்துட்டேன் இப்போ நார்மலாக வந்துட்டு திருப்பி டூடி வியூக்கே வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஹோம் பட்டனே திருப்பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே எனக்கு டாப் வியூ க்யூப்பில் இதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணால் நார்மல் ஆகிடும் இப்போ நம்ம நார்மலாக வந்து வியூவுக்கு வந்துவிட்டோம் ஓகே okay, த uh, next option எஃப் F7 grid display ஆன் அண்ட் ஆஃப் இப்போ எனக்கு பேக்ரவுண்டில் ஒரு grid பேட்டர்ன் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே இருக்கா ரெண்டு இருக்கு ஆக்சுவலி மேஜர் கிரிட் அண்ட் மைனர் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெளியில் டார்க்காக ஒன்று இருக்கும் அண்ட் தென் உள்ளார வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு grid இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஹைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ரொம்ப ஈஸி எஃப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹைட்ராயிடும் கிரிட் இஸ் ஆஃப் அண்ட் அகைன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிரிட் இஸ் ஆன் ஆஃப் ஆன் ஓகேவா ஸோ கிரிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லையா எனக்கு இந்த இடத்துல ஐக்கான் இருக்கு கிரிட் ஆன் அண்ட் ஆஃப் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ வேணுங்கிற மாதிரி இப்போ ஏதாவது சப்போஸ் டயக்ராம்ஸ்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் எனக்கு கிரிட் தேவை இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம் டயக்ராம் கொஞ்சம் கிளியராக வந்து விசிபிளாக இருக்கும் ரைட் ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் F8 ஸோ so F8 அப்படிங்கிறது ஆர்த்தோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்தோ ஸோ எஃபிஐட்டை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட கர்சரோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் ஆர் வேர்ட்டிகல் மட்டும் தான் மூவ் ஆகும் ஸோ அதை தாண்டி இந்த மாதிரி ஆங்கிள்டாவோ இன்க்ளைண்ட் லைன் ஆவோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆகாது அப்படின்னா மூவ் ஆகாது ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சம்டைம்ஸ் நான் லைன் வரையும் போது எனக்கு இது ஒரு ஸ்ட்ரைட்டான லைனாக வேணும் ஹரிசாண்டல் இல்லை வேர்ட்டிகல் லைன் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எஃபிஐட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோன்னா ஆர்த்தோ யூஸ் ஆன் அப்படின்னு வருதா இப்போ எனக்கு பெரும் ஹரிசான்டல் ஆர் வேர்ட்டிக்கல் லைன் மட்டும் தான் இந்த இடத்துல வரும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ சிவில்ஸ் அண்ட் மெக்கானிக்கல்ஸ் நிறைய பேர் நிறைய டைம் நம்ம இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஏன்னா லைன் வந்துட்டு டில்ட் ஆகாமல் இருக்கிறது இப்போ எனக்கு எஃப்ஏட் வந்துட்டு ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா ஆர்டோய்ஸ் ஆஃப்னு வந்துருச்சு இப்போ எனக்கு இந்த மாதிரிலாம் லைன் வருது ஸோ நான் ஹவ் இது ஒரு ஸ்ட்ரைட்டான லைனாக வரைய ட்ரை பண்ணாலும் அதில் ஒரு இன்க்ளினேஷன் வந்துட்டு என்னிடம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஆர் வேர்டிக்கல் லைன்ஸ் வரையணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் எஃப் எயிட் அப்படிங்கிற இந்த கமெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் குட் அண்ட் இதை தாண்டி எனக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது எஃப் நைன் அப்படிங்கிறது ஓகே ஸோ எஃப் நைன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்புடின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிரிட் ஸ்னாப் வந்துட்டு டேர்ன் ஆன் ஆகும் ஸோ அதை வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கேருந்தே வந்துட்டு ஆன் பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல இருக்கா ஸ்னாப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு டேர்ன் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேசரோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இதுக்குள்ளாரியே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும் சி இதோட மூமெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளாரே வந்துட்டு மூவ் ஆகுது ஸோ ஒன் டூ த்ரீ ஸோ இதை தாண்டி எனக்கு எங்கேயுமே வெளில வந்துட்டு போக முடியாது ஸோ ஒன்லி தான் என்னால் ஸ்னாப் பண்ண முடியும் நான் இங்கே எங்க கிளிக் பண்ணாலும் தான் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் ஸ்னாப் ஆகும் ஸோ இந்த மாதிரி எனக்கு கிரிட் யூஸ் பண்ணி வரையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸ்னாப் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அதை டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அதே வந்துட்டு இங்க இருக்கிற இந்த டூல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ டேர்ன் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் டேர்ன் ஆன் பண்ணணும் அப்படின்னா இங்கே டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம் இது கிரிட் ஸ்னாப் அப்படின்னு சொல்லலாம் and f10 அப்படிங்கிறது போலார் கமெண்ட் போலார் கோஆடினட் சிஸ்டிலே இதை இந்த வேர்டை பற்றி வந்துட்டு பார்த்துருப்போம் என்ன அப்படிங்கறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ நான் எஃப் நைன்ல இருந்துட்டு இப்போ எஃப் டென் வந்துட்டு என்ன பண்ண போறேன் ப்ரெஸ் பண்ண போறேன் ஓகே ஸோ எஃப் டென் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த போலார் ஆப்ஷன் வந்துட்டு என்ன ஆகிடும் என்னேபிள் ஆகிடும் போலார் ட்ராக்கிங் இப்போ இது எனக்கு என்ன ஆயிடுச்சு போலார் டிராக்கிங் இஸ் ஆன் அப்படின்னு வந்துருச்சா இப்போ ஒரு லைன் வந்துட்டு நான் ட்ரா பண்ணுறேன் இங்கேருந்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நோட்டிஃபை ஆகுதா போலாரஸ் ஜீரோ டிகிரி அண்ட் தென் போலாரஸ் தேர்ட்டி டிகிரி அண்ட் போலாரஸ் சிக்ஸ்டி டிகிரி அண்ட் நைன்டி டூ ஐ மீன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி அண்ட் ஒன் எயிட்டி இது மாதிரி இப்போ இது இது எனக்கு நோட்டிஃபை ஆகிறதுனால இந்த க்ரீன் கலர் லைன் யூஸ் என்னால் வந்துட்டு ஆங்கிளாக வந்துட்டு லைன்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும் லைக் எனக்கு ஜீரோ டிகிரியில் ஒரு லைன் வேணும் அந்த இங்கேருந்து எனக்கு ஒரு நைன்ட்டி டிகிரி அண்ட் இங்கேருந்து எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் ஒரு லைன் வந்துட்டு வேணும் இது தேர்ட்டி டிகிரி அண்ட் அகைன் வந்துட்டு எனக்கு ஒரு ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இந்த மாதிரி லைன்ஸை வந்துட்டு என்னால் ஆங்கிள் வந்துட்டு நானே கொடுக்காமல் இந்த க்ரீன் கலர் லைனோட ஹெல்ப் யூஸ் பண்ணியே வந்துட்டு பண்ண முடியும் பட் இந்த ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது நம்மளே வந்துட்டு யூஸர் டிஃபைண்டாக ஆங்கிள்ஸ் வந்துட்டு என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல கொடுக்க முடியும் ஃபார் தேட் நான் போகற ட்ராக்கிங் அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணுறேன் எனக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்டான ஆங்கிள்ஸ் எல்லாமே கட்டுதான் நைன்ட்டி ஃபிஃப்டி தேர்ட்டி ஐ மீன் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டுவெண்ட்டி டூ டிகிரி எயிட்டீன் ஃபிஃப்டீன் டென் அண்ட் ஃபைவ் இதுலையுமே செட்டிங்ஸ் குள்ளார போய்ட்டு எனக்கு அடிஷ்னலாக வந்துட்டு ஆங்கிள் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட்டி டிகிரியை தாண்டி ஃபிஃப்டி டிகிரி வேணும் இல்லை வந்துட்டு எனக்கு ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டிகிரிலாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் நம்மளே வந்துட்டு ஆட் பண்ணி நியூ அப்படின்னு என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணி கொடுத்துக்கணும் ஸோ எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டா என்ன ஆகும் நான் லைன் வரையும் போது எனக்கு அந்த ஸ்னாப்பிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும் ஸோ இந்த உள்ளார இருக்கிற இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டில் வந்துட்டு பார்ப்போம் தட் இஸ் டிராஃப்ட் செட்டிங் அந்த செட்டிங் வந்துட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம் டிஎஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது ஓப்பன் ஆகும் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஸ்னாப்போட கிரிட்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு போலார் ட்ராக்கிங் ஆப்ஷன் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆப்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு த்ரீ டி ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அண்ட் தென் டைனமிக் இன்புட் இதை பற்றிலாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் வந்துட்டு என்னது இது ஓகே அண்ட் எஃப் டென்னுக்கு அப்புறம் எனக்கு அடுத்த இருக்கிற கமாண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப் லெவன் ஸோ இது வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்நாப்பிங் இதுவுமே எனக்கு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐ மீன் இப்போ எஃப் லெவன் ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் ட்ராக்கிங் அப்படிங்குறதே எனக்கு ஆஃப்ல இருக்குது இப்போ நான் இதை டேர்ன் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா வெனவ ஐ ட்ராவ ரெக்டாங்கிள் இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே ஒரு லைன் வந்துட்டு இருக்குது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கேருந்து ஒரு லைன் வந்துட்டு வரணும் வந்துட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட் கிட்டே இருந்தே என்ன ஆகணும் எனக்கு கட்டாயி இப்படி இந்த இடத்துல இப்படி வரணும் ஸோ இப்படி ஒரு லைன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன ஆகாது அப்படின்னா தெரியாது ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு எனக்கு தெரியாது அதே மாதிரி இங்கேருந்து இந்த பாயிண்ட் அதாவது இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ அல்டிமேட்டாக என்னால் இந்த பாயிண்ட்டை லொக்கேட் பண்ண முடியல ஸோ லொக் இந்த பாயிண்ட்டை எனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வரைஞ்சிடுவேன் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு என்ன ஆகிடுவேன் கரெக்டாக இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுவேன் ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படிங்கிறது யூஸ் ஆகும் எப்படி யூஸ் ஆகுது ஸோ இப்போ நான் லைன் கமாண்டை வந்துட்டு சூஸ் பண்ணுறேன் ஸோ திஸ் இஸ் மை லைன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ நான் இங்கேருந்து இப்படி வரும்போது அண்ட் தென் எனக்கு இங்கே எதுவுமே வந்துட்டு என்னாகலைனா இப்போதிக்கி ஸ்னாப் ஆகலை ஏன்னா என்னோடய எண்டு டெர்மினேஷன் அப்படிங்கிறது எதுவும் தெரில ஸோ இதுவே நான் இங்கேயிருந்துட்டு இந்த லைனை பாயிண்ட்டை க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே வரேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருந்துட்டு என்னாகும்னா இங்கே ஹைலைட் ஆகுதா அண்ட் தென் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம் ஸோ இந்த க்ரீன் கலர் ஐடென்டிஃபிகேஷன் இப்போ நான் இங்கேருந்து கர்சரை மூவ் பண்ணிவிட்டு இதில் பிளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி மேலே வரேன் எனக்கு இந்த இடத்துல பாயிண்ட் வந்துட்டு ஹைலைட் ஆகுது ஜஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டேன் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ நார்மலாக இது டேர்ன் ஆஃப் ஆயிருந்தது அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாது இந்த மாதிரி க்ரீன் கலர் லைன்ஸ் வந்துட்டு ஹைலைட் ஆகாது ஸோ அதுதான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் ஸோ தட் இஸ் கால்டு டோகல்ஸ் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் அண்ட் த லாஸ்ட் கமாண்ட் இஸ் எஃப் டுவெல் ஸோ எஃப் டுவெல் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே த டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் நியர்பை கர்சர் ஸோ ரைட்னா அது என்ன இருக்குது அப்புடின்னா எனக்கு டேர்ன் ஆஃப் ஆகி தான் இருக்குது ஏன்னா நான் எதுவுமே வந்துட்டு எனக்கு என்ன ஆகலைன்னா டிஸ்பிளே ஆகலை இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போலாரையும் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த லைன் ரிலேட்டடான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கேர்சர் கிட்டே டிஸ்பிளே ஆகலை ஸோ இதுவே எஃப் டுவெல்லில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடுச்சு எஃப் டுவெல் ஸோ தட் இஸ் டைனமிக் இன்புட் அப்படிங்கிறது எனக்கு இன்னேபிள் ஆகிடுச்சு இப்போது எப்படி நான் ரொட்டேட் பண்ணாலும் எனக்கு அதோடய ஆங்கிள் அண்ட் தென் அதோட லென்த் எல்லாமே இங்கேயே டிஸ்பிளே ஆகுது ஸோ ஒட் டவர் த லென்த் இப்போ எனக்கு ஹண்ட்ரட் எம்எம் வேணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன பண்ணிடலாம் நான் என்டர் பண்ணிடலாம் இப்போ ஹண்ட்ரட் எம்எம்க்கு ஒரு லைன் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு க்ரியேட் ஆயிடுச்சு அது எனக்கு கமெண்ட் பார்லேயே என்டர் ஆகாது சம்டைம்ஸ் யூ மே ஃபேஸ் சம் இஷ்யூஸ் லைக் எனக்கு சார் நான் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்துட்டு வரைஞ்சேன் சார் ஆனால் எனக்கு வந்துட்டு நான் குவார்டினேட் வந்துட்டு என்டர் பண்ணும்போது எனக்கு கமெண்ட் பார்லேயே வந்துட்டு என்டரே ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா குவார்டினேட் சிஸ்டம்ஸில் வரையும் போது நம்ம எப்போதுமே இதை டேர்ன் ஆஃப் பண்ணி வைக்கணும் ஸோ எஃப்டோல் அப்படிங்கிறது எனக்கு ஆஃபில் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ லைன் ஜீரோ கமா ஜீரோ அந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்னால் என்ட்ரு பண்ண முடியும் தட் இஸ் ஹண்ட்ரட் கமா ஜீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ இல்லை எனக்கு ஒரு டுவெண்ட்டி கமா ஜீரோ அப்படின்ட்டு இருக்குது ட்வெண்ட்டி கமா ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ல நெக்ஸ்ட் கமெண்ட்டை வந்துட்டு என்ட்ரு பண்ண முடியுதா அடுத்தடுத்த மைண்டை என்ட்ரு பண்ண முடியும் அதுவே வந்துட்டு எனக்கு டைனமிக் யூசியஸ் வந்துட்டு இன்னேபிள் ஆகிருக்கு எஃப் டுவெல் இப்போ எனக்கு இது இன்னேபிள் ஆகிடுச்சு இப்போ அகைன் எல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்னால் என்ட்ரு பண்ண முடியும் ஜீரோ கமா ஜீரோ ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்டர் பண்ணால் எனக்கு ஆகாது இப்போ நான் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துட்டு கமா ஜீரோ அப்படின்லாம் கொடுக்க முடியாது ஸோ எல்லாமே எனக்கு இங்கே கமெண்ட் பாரில் என்ட்ரு ஆகாமல் மேலேயே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா என்டர் ஆகும் ஸோ அதெல்லாம் அதான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல் எல் என்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஜீரோ கமா ஜீரோ அதுக்கப்புறம் அதோடய லென்த்து மட்டும் கொடுத்தா போதும் ஹண்ட்ரட் அண்ட் தென் மேலே எனக்கு இது ஒரு டென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபிஃப்டி திருப்பி மேலே ஒரு ஹண்ட்ரட் ஸோ ஃபிஃப்டி டென் ஸோ ஆங்கிள் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக கொடுக்கணும் ஸோ ஆங்கிள் கரெக்டாக கொடுக்கலாட்டி இது வந்துட்டு என்ன ஆகும்னா இப்படி தான் டில்ட் ஆகியிருக்கும் இதுவே நான் ஆங்கிள் கரெக்டாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்ன ஆகிடும் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம இன்புட்டாக கொடுக்கணும்னு கூட தேவையில்ல நான் லைன் வரையும் போதே அதுவே காமிச்சிருக்கும் இப்போ நான் மட்டும் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன் எஃப் எயிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ எனக்கு ஹரிசாண்டல் அண்ட் தான் வரும் ஸோ என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இதுலேருந்து எனக்கு இது ஹண்ட்ரட் அண்ட் தென் மேலே டென் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் எயிட்டி அகைன் ஃபார்ட்டி டென் ஃபார்ட்டி அகைன் இன்னொரு ஃபார்ட்டி கீழே டென் ஃபார்ட்டி ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும் ஸோ எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷன் கீஸை நம்மளோட டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னேபிள் அண்ட் டிசேபிள் வந்துட்டு பண்ணிக்க முடியும் ஸோ இதில் இன்னும் பேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த டிஎஸ் அப்படிங்கிற இந்த ஷார்ட் கீ ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு குயிக்காக வந்துட்டு என்ன பண்ணலாம் கவர் பண்ணலாம் ஸோ டிராஃப்ட் செட்டிங் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் கீஸ்க்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் அதாவது கிரிட் பேட்டனோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் தென் லைக்வைஸ் எனக்கு ஸ்னாப்போட ஆப்ஷன்ஸை வந்துட்டு மாற்றுறது இது எல்லாமே வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும் இதில் பண்ணி பார்க்க முடியும் ஓகே ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் செஷன் அண்ட் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம டிஎஸ் அப்படிங்கிறத கவர் பண்ணலாம்